வெல்கம் டு இது நம்ம உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சாக்லேட் பணியாரம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம், முக்கால் கப் பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்துக்கலாம், கால் டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க, அது லைட்டாக கட்டியாக இருக்கும். அந்த கட்டியை கூட ஸ்பூனில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சளிச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து சாஃப்ட்னஸ்க்காக சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் தான் ஒரு சின்ன கிளாஸில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 1 கிளாஸ் பால் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்துட்டேன். பாருங்கள், பேட்டர் இப்படி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால நம்ம இன்னும் 1 கால் கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1.25 கிளாஸ் எடுத்திருக்கேன் பால். கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ளோவிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அவ்வளோதான், பேட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பணியாரக்கல்ல பட்டர் தடவிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா பட்டர் தடவிட்டு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் நமக்கு, ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும். 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து பேட்டர் எடுத்து ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு மேலே வேண்டாம், அதாவது அந்த பாதி குழி மட்டும் தான் நமக்கு நிறைஞ்சிருக்கணும். ஃப்ளேம் வந்து லோவில் தான் இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து 1 சாக்லேட் துண்டு 1 பணியாரத்தில் வச்சுருங்க. நான் வந்து இன்னைக்கு அமுல் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா டைரி மில்க் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வேஃபர் சாக்லேட் மட்டும் எடுக்காதீங்க. அது மேலேயே இன்னும் 1 கால் டீஸ்பூன் மாவு போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மாவு சேர்த்துட்டு அந்த சாக்லேட்லாம் தெரியாமல் எல்லாத்தையும் மாவு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சாக்லேட் எல்லாம் நல்லா உள்ளே தள்ளிடுங்க, வெளியில் எதுவும் தெரியக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து 3-4 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வைங்க. இப்போ நமக்கு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி வச்சதுனால தான் மேலே இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அடிப்பக்கம் நமக்கு நல்லா குக் ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுருங்க. நீங்கள் திருப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். திருப்பி போட்ட பிறகு கூட நீங்கள் திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இது மேலே வந்து கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க, சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான். இப்போ திருப்பி 3 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக நமக்கு நல்லா வெந்திருக்கும், அது வாசனையிலே நமக்கு தெரியுது. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் பணியாரம் தயார். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு 1 ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது 2 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் பிரித்து காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி நல்லா யம்மியாக இருக்குது. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.